ஹாய் வியூவர்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன பிரேக் ஆகிடுச்சு. அந்த பிரேக் கூட இனிமேல் இருக்காது. ஸோ வீடியோவில் பிரேக் இருந்தாலும் உங்கள் சப்போர்ட்டில் பிரேக் இருக்க வேண்டாமே. எப்பவும் போல் கீப் யூர் சப்போர்ட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த அலாஸ்காவில் இருக்கிற ரெண்டு கலரில் தெரிகிற அலாஸ்காவோட வளைகுடாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு கடல் ஒன்று சேர்கிற இடம்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி அது ரெண்டு கடல் ஒன்று சேர்கிற இடம் கிடையாது, ரெண்டு நீர்நிலைகள் ஒன்று சேர்கிற இடம். அலாஸ்காவில் மிகப்பெரிய மலைகள்லாம் நிறைய இருக்குது. அந்த மலைகளில் இருக்கிற பனி உருகி அந்த ரிவர் வழியாக வளைகுடாவில் வந்து கலக்குது. அதே மாதிரி அலாஸ்காவில் நிறைய பனியாறுகளும் இருக்குது. அதில் ஒன்று 466 மீட்டர் நீளம் கொண்ட காப்பர் ரிவர். இந்த ஆறுகள் மூலயமா உருகி வர்ற அந்த பனி நீர், அதுக்கப்புறம் அதிக அளவு களிமண் படிவுகள், இதெல்லாமே சேர்ந்து அலாஸ்காவோட வளைகுடாவில் கலக்குது. இந்த உருகிய பனி நீருக்கும் கடல் நீருக்கும் இருக்கிற அடர்த்தி, அதுக்கப்புறம் உப்புத்தன்மையின் வேறுபாட்டினால தான் ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம எண்ணெயையும் தண்ணியையும் ஒரே டம்ளரில் ஊற்றுறோன்னா அது ஒன்றோட ஒன்று கலக்காது. ஏன்னா எண்ணெயோட அடர்த்தியும் தண்ணியோட அடர்த்தியும் வேறு வேறு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இஸ்ரேலில் இருக்கிற டெட்ஸி அப்படிங்கிற ஒரு கடலை சொல்லலாம். இந்த சீல இருக்கிற உப்புத்தன்மை அளவு வந்து மற்ற சீஸோட கம்பேர் பண்ணும்போது 8.6, அதாவது 8.6 மடங்கு அளவு அதிகமாக இருக்கும். அதனால் மனுஷங்க, அதுக்கப்புறம் மற்ற உயிரினங்கள் வந்து சாதாரணமாகவே அந்த சீலை வந்து மிதக்க முடியும். அந்த சீலை சால்டிக் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஸ்பீசியஸும் உயிர் வாழ முடியாது. ஆனால் ஒயிட் ஷார்க் மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அலாஸ்கா வளைகுடாவில் கருநீலத்தில் இருக்கிறது கடல் நீர், அதே மாதிரி லைட்டு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது உருகிய பனி நீர். இந்த நீர்நிலையில் இருக்கிற வாட்டர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று கலக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதோட டென்சிட்டி காரணமாக கலக்கிற வேகம் வந்து ரொம்ப கம்மி, அதனால் நமக்கு கலக்காத மாதிரி ஒரு வியூவை கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.